TNPSC Group 4 test questions பார்க்க போறோம் இந்த questions எல்லாம் நான் எந்த book ல இருந்து எடுத்துர்க்கேன்னா 10th நியூ தமிழ் book ல இருந்து எடுத்துர்க்கேன் இந்த டெஸ்ட நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா என்னோட சேனலை subscribe பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க bell icon-அ click பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த டெஸ்ட உங்களால கண்டினியூஸா ஃபாலோ பண்ண முடியும் சரி வாங்க question க்கு போலாம் 20வது கேள்வி கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டவர் யார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டவர் யார் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தி ஆன்சர் மதுரை இளநாகனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டவர் யாருன்னா மதுரை இளநாகனார் 21வது கேள்வி உலக காற்று நாள் டேஷ் உலக காற்று நாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தி ஆன்சர் ஜூன் 15 உலக காற்று நாள் ஜூன் 15 22வது கேள்வி மின் துகிலாய் உடல் ஒருடி வாஞ்சையுடன் மனம் ஒருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் இந்த பாடலின் ஆசிரியர் யார் மின் துகிலாய் உடல் ஒருடி வாஞ்சையுடன் மனம் ஒருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் இந்த பாடலின் ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி த ஆன்சர் தேவக்கோட்டை வா மூர்த்தி மென்துகிலாய் உடல் ஒருடி வாஞ்சையுடன் மனம் ஒருடி பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம் இந்த பாடலின் ஆசிரியர் யாருன்னா தேவக்கோட்டை வா மூர்த்தி 23வது கேள்வி நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் யார் நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் யார் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி த ஆன்சர் பாரதியார் நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் பாரதியார் 24வது கேள்வி எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் யார் எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் யார் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி த ஆன்சர் பாரதியார் எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் பாரதியார் 25வது கேள்வி பாட்டுக்குறு புலவன் என பாராட்டப்பட்டவர் யார் பாட்டுக்குறு புலவன் என பாராட்டப்பட்டவர் யார் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி த ஆன்சர் பாரதியார் பாட்டுக்குறு புலவன் என பாராட்டப்பட்டவர் யாருன்னா பாரதியார் 26வது கேள்வி வசன கவிதை என்ற வடிவம் தமிழில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது வசன கவிதை என்ற வடிவம் தமிழில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி த ஆன்சர் பாரதியார் வசன கவிதை என்ற வடிவம் தமிழில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா பாரதியாரால 27வது கேள்வி உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் டேஸ் எனப்படுகிறது உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் டேஸ் எனப்படுகிறது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ த ஆன்சர் வசன கவிதை உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது 28வது கேள்வி மயலுறுத்து என்னும் சொல்லின் பொருள் யாது மயலுறுத்து என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி த ஆன்சர் மயங்கச்சை அப்படின்னு அர்த்தம் மயலுறுத்து அப்படின்னா மயங்கச்சை அப்படின்னு அர்த்தம் 29வது கேள்வி பிராண ரசம் என்னும் சொல்லின் பொருள் யாது பிராண ரசம் என்னும் சொல்லின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ த ஆன்சர் உயிர் வழி பிராண ரசம் அப்படின்ற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னா உயிர் வழி 30வது கேள்வி லயத்துடன் என்னும் சொல்லின் பொருள் யாது லயத்துடன் என்னும் சொல்லின் பொருள் யாது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி த ஆன்சர் சீராக லயத்துடன் என்னும் சொல்லின் பொருள் யாதுன்னா சீராக 31வது கேள்வி பொறுத்துக இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்காங்க நனந்தலை உலகம் நேமி கோடு கொடுஞ்செலவு அந்த பக்கம் பாருங்கள் ஆன்சர் கொடுத்துருக்காங்க விரைவாக செல்லுதல் மலை வளம்புரிச்சங்கு அகன்ற உலகம் இப்போ நம்ம இதை பொருத்தி பார்க்கலாம் நனந்தலை உலகம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அகன்ற உலகம்னு அர்த்தம் நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம் நேமி அப்படின்னா வளம்புரி சங்கு நேமினா வளம்புரி சங்கு கோடு அப்படின்னா மலைன்னு அர்த்தம் கோடுனா மலை கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல் கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி த ஆன்சர் 4 3 2 1 இது தான் அதுக்கு ஆன்சர்
நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம், நேமினா வளம்புரி சங்கு, கோடுனா மலை, கொடுஞ்சளவுனா விரைவாக செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். 32வது கேள்வி, நறுவி என்றால் என்ன? நறுவி என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏதா ஆன்சர், நறுமணமுடைய மலர்கள் அப்படின்னு அர்த்தம். நறுவி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நறுமணமுடைய மலர்கள் அப்படின்னு அர்த்தம். 33வது கேள்வி, இலக்கண குறிப்பு மூதூர், மூதூருக்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி ஆன்சர், பண்பு தொகை. மூதூருக்கு இலக்கண குறிப்பு என்னன்னா பண்பு தொகை. 34வது கேள்வி, விருச்சி என்னும் சொல்லின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. விருச்சி என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர் இதுக்கு, நற்சொல். விருச்சி என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா நற்சொல். 35வது கேள்வி, சுவல் பொருள் கூறு. சுவல் அப்படின்ற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர், தோல். சுவல் அப்படின்ற சொல்லுடைய பொருள் என்னன்னா தோல். 36வது கேள்வி, இலக்கண குறிப்பு உருதுயர். உருதுயருக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், வினைத்தொகை. உருதுயருக்கு என்ன இலக்கண குறிப்புனா வினைத்தொகை. 37வது கேள்வி, இலக்கண குறிப்பு கை தொழுது. இலக்கண குறிப்பு கை தொழுது கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர், மூன்றாம் வேற்றுமை தொகை. கை தொழுது இலக்கண குறிப்பு என்னன்னா மூன்றாம் வேற்றுமை தொகை. 38வது கேள்வி, இலக்கண குறிப்பு தடக்கை. தடக்கைக்கு இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர், உரிச்சொல் தொடர். தடக்கைக்கு என்ன இலக்கண குறிப்புனா உரிச்சொல் தொடர். 39வது கேள்வி, பொருள் கூறு தூவி. தூவிக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர், தூவி அப்படின்னு அர்த்தம். தூவி அப்படின்னா தூவி அப்படின்னு அர்த்தம். 40வது கேள்வி, முல்லைப்பாட்டு டேஷ் நூல்களுள் ஒன்று. முல்லைப்பாட்டு டேஷ் நூல்களுள் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், பத்துப்பாட்டு. முல்லைப்பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்று. 41வது கேள்வி, முல்லைப்பாட்டு என்ன பாவகையால் இயற்றப்பட்டது? முல்லைப்பாட்டு என்ன பாவகையால் இயற்றப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான்சர், ஆசிரியப்பா. முல்லைப்பாட்டு என்ன பாவகையால் இயற்றப்பட்டது அப்படின்னா ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. இதோடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.